வணக்கம். மீடியா செவனின் முக்கிய செய்திகளுக்காக லலிதா ரவி. நெல்லை குப்பம் சர்க்கரை ஆலையை கண்டித்து விரைவில் பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுவதாகவும் ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பாமக வளர்ச்சி குறித்த பொதுக்குழு கூட்டம் நகர செயலாளர் பிரபு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் பழத்தாமரை கண்ணன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலையில் நெல்லிக்குப்பம் பகுதியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுவதாகவும் சர்க்கரை ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இது தொடர்பாக விரைவில் பாமக சார்பில் நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலையை கண்டித்து முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் மாற்றுக் கட்சியில் இருந்து ஏராளமானோர் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கொள்கைகள் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் என்று கூறி பாமகவில் இணைந்தனர். இதில் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட துணை செயலாளர் பன்னீர்செல்வம், மாவட்ட அமைப்பு செயலாளர் கயல்ராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீடியா செவன் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நெல்லிக்குப்பம் சக்கர ஆலையில் உள்ளூர் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைவாய்ப்பை மறுக்கப்படுகிறது. நெல்லிக்குப்பம் சக்கர ஆலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவு விவசாய நிலங்களில் புகுந்து நிலத்தடி நீரை மாசுபடுகிறது. விவசாய கரும்பு விவசாயிகளுக்கு சரியான நிலுவைத் தொகையை வழங்கவில்லை என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு வருங்காலத்தில் நெல்லிக்குப்பம் சக்கர ஆலையை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற பாட்டாமுகை சார்பாக நடைபெறும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் இணைய